ஆடியோ செக் பண்ணுமா? ஹலோ செக். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். இப்படி தான் ஒருத்தர் ஆடியோ தொலைச்சிட்டாங்க. என்ன லாங்குவேஜ் பேசணும் சார்? பண்ணலாமா? அன்னைக்கு சாயந்தரம் நல்ல மழை, ஹால் ஆரவாரம் இல்லாத ஒரு பஸ் ஸ்டாண்ட். அங்குதான் கங்கா நின்றுட்டு இருந்தா. அன்னைக்கு அவளுக்கு தெரியல, அவளோட வாழ்க்கையே மாற்ற போகிற ஒரு சம்பவம் நடக்கத்தான் அந்த வெள்ளை கலர் கார் அவகிட்ட வந்து நின்றுச்சுன்னு. அந்த காரில் இருந்தவர் கங்காவை விட 10 வயசாவது பெரியவராக இருப்பார். அவள் அவர் காரில் ஏற வற்புறுத்தினார். ஒவ்வொரு கேள்விக்குறியான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட பின்விளைவை பற்றி யோசிக்கிற மனநிலை அன்னைக்கு கங்கா கிட்ட இல்லை. அவளும் காரில் ஏறினா. ஏன் ஏறினா? எதுக்காக அவனை நம்பினா? அவளுக்கே தெரியல. அவன் பேசுனா, சிரிச்சான், சீண்டுனா, தொட்டான், தடவினா, கடைசியா? இந்த உலகத்தோட பார்வையில் கெட்டுப்போனவ கங்கா. அவளோட வாழ்க்கையில் 3 பேர். அவ அம்மா, அண்ணா, மாமா. அம்மாவை பொறுத்தவரை கங்கா கடவுள் வழியில் போய் தான் அவள் பாவத்தை போக்கணும். அவளோட அண்ணாக்கு அவள் கடலில் குதிச்சிடணும். மாமாவை பொறுத்தவரை அவருக்கோ இல்லை எவனுக்கோ வப்பாட்டியாகலாம். கெட்டுப்போனவங்க கண்ணுக்கு அவள் என்றைக்குமே கெட்டுப்போனவ தான். 12 வருஷம் கழித்து கங்காவை கெடுத்தவன், உன்னை நான் கெடுத்துதான் நினைக்கல, உனக்கும் விருப்பம்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொன்னான். அவன் செஞ்ச பாவத்தை தொலைக்க கங்காவோட வாழ்க்கையில் முதல் முறையாக அவளுக்காக அவன் பேசுகிறான். கங்கா மனசு கரைஞ்சிச்சு. மறுபடியும் ஒரு கேள்விக்குறியான முடிவெடுக்கிறா. இந்த முறை எல்லாரையும் எதிர்த்து நின்று, கங்கா செஞ்சது சரியா தவறா? பல வருஷம் முன்னாடி வந்த இந்த கதை இப்போவும் பேசப்படுறது எதனால்? இதில் யார் செஞ்சது தப்பு? எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்ற மேட்டர் வந்து, திஸ் ஸ்டில் ரெலவெண்ட், திஸ் இஸ் ஸ்டில் டாக்கபிள். இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தோன்னா, ஐ டோன்ட் திங்க் ஷீ ஷுட் வின் கன்சிடர் தட் the rapist is guy is a very genuine person. He thought that she was enjoying it, or he thought that she has consented into it just because she stepped into his car. That is, I think, a very false understanding of consent, and it is very dangerous also. The aspect of even touching her should have crossed his mind before. So adu pannadukku appuram or 12 varshathukku appuram he can't genuinely say that, listen, I'm sorry, appdi solli that there is no place for that at all. Nee othukittengiradnala nee nallavan kedaiyadhu, nee panna thappu vandu right aayiradhu. But then we should also consider how Ganga is seeing that. Enak indha kadhaiya yaar mele acceptance varala, appo na yaar othra mele kuda na varala. கோவம் தான் வரும். பட்டு அதாவது இப்போ வந்து ஒரு போக்கு இருக்குல்ல, ஒருத்தன் வந்து ஒரு கன்சென்ட் இல்லாமல் ஒன்று செஞ்சிட்டான்னா தேர் இஸ் நோ ரிடெம்ஷன் ஃபார் ஹிம். அவ்வளோதான். தி சேம் உமன் ஹூ ஆக்சுவலி ஃபீல்ஸ் அவன் வந்து எனக்கு தப்பு பண்ணிட்டான்னு ஒரு கட்டத்தில் ஃபீல் பண்ணுறாங்க. 30 வருஷம் கழித்து அவங்க வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க அதே ஆள். ஸோ அந்த பக்குவம் வந்து அந்த ரைட்டருக்கு இருந்திருக்கு. யா, வாட் ஐ ஃபீல் இஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அக்னாலஜ் தட் தி ரைட்டர் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் அ மேன். And Jayakanthan, right? And therefore, has Jayakanthan had an experience of sexual assault or any kind of violation to write this? And why does he choose to write on the behalf of a woman? A men's entitlement to women's emotional labor. The fact that என்ன காரியம் இவ்வளோ மோசமாக பண்ணியிருந்தாலும் த உமன் ஷுட் பீ தட் டு எக்ஸ்பிளைன் டு மீ வை ஐ எம் ராங், யூனோ, அண்ட் வாட் ஷீ இஸ் ஃபீலிங். லைக் ஒரு உமனோட எமோஷன்ஸ், மென்டல் பீஸ் இஸ் இன் ரியாலிட்டி இஸ் நாட் ஸோ ஃப்ரீலி அவைலபிள், அண்ட் எஸ்பெஷலி டு த பர்சன் ஹூ அப்யூஸ்ட் ஹர். ஹீ ரோட் வாட் ஹீ தாட் இஸ் கரெக்ட் அண்ட் வாட் ஹீ தாட் த ஸ்டோரி ஷுட் பி கிவன் அவுட். அந்த மாதிரி ஹீ ஆல்சோ வுட் ஹவ் பிளான்டட் தீஸ் ஐடியாஸ் இன் டு மெனி மைண்ட்ஸ் ஆஃப் த ரீடர்ஸ். அந்த காலத்து விமன் ரைட்டர்ஸ் நம்ம இப்போது யோசிச்சு பார்க்கணும், அவங்க என்ன மாதிரி எழுதியிருக்காங்க, இது வரும்போது அங்கே அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவர் எந்த மாதிரி அந்த கேரக்டர் வச்சுப்பாருங்கன்னு நான் யோசிக்கிறேன். அந்த கேரக்டர் வந்து ஸ்டாண்ட்ஸ் அகேன்ஸ்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்த்தடாக்ஸி. பேசிக்லி இங்கே இந்த ஒரு பக்கம் வந்து ஆர்த்தடாக்ஸாக இருக்காங்க எல்லோரும், ஆனால் அவங்க வந்து சின்சியராக இல்லை, ஹிப்போக்ரேட்ஸாக இருக்காங்க. இந்த பக்கம் ஆர்த்தடாக்ஸியே இல்லாமல் ஒருத்தர் இருக்கான், ஆனால் அவன் ஹிப்போக்ரசி இல்லாமல் இருக்கான். வென் மேல் ரைட்டர்ஸ் write this story on behalf of women, especially considering it is serious, I am afraid that they will be missing out on a lot of nuances.
they'll be missing out on a lot of thought process, trauma, things like that. Mm-hmm. So they will know the aesthetics or outside how it looks. Therefore, they will try to put themselves in a position and imagine it. But on Tinder, it doesn't mean that I can go and fuck around with anybody that I want. No. We invest time in each other. Yara arundalume. There is acceptance in knowing somebody. Ippa neenga pesuradhu badhal sonnadhana idhu conversation. It is interesting to me how guys, even though you said it was written in 60s, I don't think society has moved beyond that. We don't understand consent. Patriarchy has been going through for like thousands of years, I would say. I think it's changing, but it's not. Even in the rural areas, it's still going on and everything. So இப்போ ஏதாவது கெட்டதாக ஏதாவது டைப் பண்ணி ஒருத்தன் அனுப்புகிறான், யூ லுக் ஸோ ஹாட், யூ லுக், கேன் யூ டேட் யூ, கேன் யூ கிவ் மி யூ நம்பர்னு சும்மானா ரேண்டமாக தினமும் ஒருத்தன் கேட்குறான். அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் போட்டு அவனை நான் பாருங்கள் எல்லோரும் இப்படி பண்ணுறான், இவனுக்கு திருத்த முடியாதுன்னு எத்தனையோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூட வருது. பட் ஒருத்தன் ஹீ சின்னிங் இஸ் டிக் பிக்ஸ். தெர் ஆர் ஸோ மெனி கேசஸ் வேர் யூ டோன்ட் ஈவன் இட் டஸ் நாட் ஈவன் கம் டு லைட். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நிர்பயா டிட். வாட் அபவுட் தோஸ் உமன் ஹூஸ் டாக்கிங் அபவுட் தோஸ் உமன்? நான் சின்ன வயசுல வந்து ஐ ஹவ் பின் மொலஸ்டட் இன் த பஸ்ஸஸ் அண்ட் ஆல்சோ. ஸோ மை மம் கிவ்ஸ் மீ அ பின் ஆல்வேஸ் டு கீப் இட் இன் மை ட்ரெஸ். ஐ கான்ட் ஸ்லீப் இன் த பஸ் ஒன். செகண்ட் திங், ஆல்வேஸ் ஐ ஹாவ் அ சேஃப்டி பின் ஆன் மை ஷர்ட். ஸோ எனி திங் ஹேப்பன்ஸ் ஐல் ஜஸ் ரிமூவ் அண்ட் ஐல் ஜஸ் போக் த பர்சன் ஹூஸ் ஹேண்ட் கம்ஸ் ஃப்ரம் பிஹைண்ட். ஆர் எல்ஸ் மை ஃப்ளாஸ்கருக்கு பின்னால் டம்முன்னு அடிச்சுனா மண்டை போயிடும். ஐவ் டன் தட். லைக் ஐவ் பின்ச்ட் இன் ஹார்ட் பின்னால் முன்னால். They'll just like withdraw slowly, but then again the hand comes again. Again. In most of the households, it is still a taboo topic to even talk about. Okay. And we have been raised in a way that rape, discussion space. So when some encouragements from the family come, not pretty much 100%, but something will make us go to another leap as well. Illana, you need to be well-read. Well exposed, courageous, and the courage vandhuna kuda now it's like you can't go forward without a back push for you. Ipo or incident vandu veliya sonna ayyo ellarkume theriyum therinjirum appdinu sollama irukkuradhu thappu sonnadukku apparama if that person is going through more trauma no then even that is not good. So it is always up to the choice of the victim. We can't even force her to, you know, hey, go, நீ போய் அவனை போய் பாரு, போய் பழிவாங்க, இல்லாட்டி போய் கேஸ் ஃபைல் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஷீ ஹர்செல்ஃப் இஸ் கோயிங் த்ரூ அ லாட். வெளியே சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை சோஷியல் மீடியா க்ரியேட் பண்ணியிருக்கு, சரியா? அண்ட் இதில் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லும்போது, உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்லும்போது, நிறைய பெண்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லும்போது, அவங்க கூட எம்பதைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. The information that we consume is the information we choose to consume. If you choose to consume the good that's happening in the world, you will see the amount of good that's happening. If you choose to consume the bad that's happening, you will think it's going to a bad place. True. The very fact that we're able to have this conversation today, bro, that means the world is going somewhere. I know what I know today. It's because many people on the internet have educated me about it. Or else I don't think I would have felt confident as a woman. And it is also because a lot of men don't bother educating themselves. They are still asking questions like, if it is equal rights, why is it called feminism? அங்கேயே ஸ்டக் ஆகிட்டாங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து சோஷியல் மீடியா பேசுறதை விட நான் எங்க அம்மா அப்பாட்ட பேசுறத ஐ வேல்யூ மோர், என் ஃப்ரெண்ட்ஸ்ட பேசுறத ஐ வேல்யூ மோர். ஐ ஃபீல் லைக் ஐ ஹேவ் மோர் கண்ட்ரோல் வென் ஐ டாக் டு பீப்பிள் இன் ரியல். A hug, touch, all that is very important. Sometimes like the things you cannot express in words. Like I have done this with like few of the people in my life who had like trouble with their, you know, talking to their family. Like they were like, what are you saying? I can never do it, you know, with my people. And one day I asked this person like, just go home today and you know, give your sister a hug, don't say anything, just give her a hug. Okay. And he was like, no fucking way, what are you saying? You know, we just never do that. And it's like, what's the worst that could happen, you know? So he was like, you know what, fuck, I'll do it. And he did that and it was fucking magical. Body vandu oru container ave ellaru paakranga. Like mental idu creativity adukla avlo importance kudukranga, body ku vandu yaarume importance kudukradilla. So மனசு விட்டு பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸை சோஷியல் மீடியா என்னதான் கொடுத்துருந்தாலும், ரியல் லைஃப்ல நம்ம கூட இருக்கவங்க கூட அதை நம்ம பண்றோமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலையோன்னு தோணுது.
கரெக்டா? அப்போ கங்கா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, சில நேரங்களில் சில மனிதர்கள் புக்கில் கங்கா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, தன்னை அப்யூஸ் பண்ண மனுஷனை போய் நேராக ஃபேஸ் பண்ணி ஐ வாண்ட் டு ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் ஹிம், அவன் என்ன மனநிலையில் இருந்தான், ஏன் அதை பண்ணான், அவன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான், என் வாழ்க்கையில் இவ்வளோ நடந்துச்சு அப்படி ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் இப்போ அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒன்று தோணுது. அதை அவங்க பண்ணுறாங்க, நேராக போய் பேசுகிறாங்க. மேபி ஷீ டசன்ட் வாண்ட் டு அக்னாலேஜ் தட் இட்ஸ் ரேப், பிகாஸ் வென் யூ சார்ட் ஆஃப் டெவலப் ஃபீலிங்ஸ் மேபி யூ டோன்ட் வாண்ட் டு ஈவன் somewhere subconsciously accept that it even happened. So it is also or Stockholm syndrome mari. So idu vandu idealize pandrathu vandu konja dangerous. So maybe Jayakandan says it is stupid to, you know, for society to say you have to get back with your rapist, but we are all practicing different versions of it. Okay, you know, your aesthetics has evolved to say that you don't have to sleep with your rapist, but இம்மீடியட்லி இட் இஸ் கோயிங் இன் டு ஃபர்கிவிங் யுவர் ரேபிஸ்ட். ஒருத்தவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த முடிவை அவங்க ஏன் எடுக்கிறாங்க, எந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ சில நேரங்களில் சில மனிதர்கள்ன்ற டைட்டில் இருக்குல்ல, அதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டின்னு நினைக்கிறேன். This is not just about Jayakandan's story, right? It is more about ensuring women's well-being, ensuring their access to health. You know, when I go to a police station to file a complaint about abuse, I need more sensitivity. I don't just need questions of what were you wearing, why did you go there. Power equation அப்படின ஒரு இருந்துச்சுனா exploitation நடக்குது. ஸோ அது வந்து எந்த ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளேயும் வந்து நம்ம ஓகே இந்த இந்த லிமிட்டேஷனை தாண்டிட்டால் இது நடக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஐ திங்க் ஹியூமனாக இருந்தால் நம்ம எல்லாம் இந்த ஒரு ஒன் பார்ட் ஆஃப் அஸ் வில் பி ஆசோல்ஸ். கங்கா இஸ் அ பட் ஹூஸ் த்ரோன் ஹியர் தேர் பிளேட் வித் இவென்ச்சுவலி. பட் புக்கை படிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் கங்கா மேலே அன்பு வரும், அனுதாபம் வரும், மரியாதை வரும், கோபம் வரும், கேள்வி வரும், எல்லாமே இருக்கும். என்னென்னா சில பேருக்கு கங்காவை ரொம்ப பிடிச்சி போயிடும், சில பேருக்கு கங்கா பண்ணது தப்பாக தெரியும், சில பேருக்கு இது வரைக்கும் கங்கா பண்ணது ஓகே தான், இந்த இது பண்ணியிருக்க வேணாமே, இந்த முடிவு எடுத்திருக்க வேணாமே, இதுக்கப்புறம் எனக்கு என்னமோ தெரிலப்பா, எனக்கு என்னமோ கங்கா பண்ணது ஒத்து வரல, நான் கங்காவாக இருந்திருந்தால் இதை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஒரு டிஸ்கஷனை, ஒரு இன்டர்னல் டிஸ்கஷனை இந்த புத்தகம் நிச்சயமாக கொண்டு வரும். அது யார் படித்தாலுமே அது நடக்கும், அது நடக்கலைன்னா தான் பிரச்சனை. சி, இந்த சொசைட்டி வந்து இன்னும் அதிகமாக இன்க்ளூசிவாக மாறணும், ஒரு கம்யூனிட்டியாக நாம் வந்து இன்னும் அதிகமாக ப்ராக்ரெஸ் ஆகணும், இப்படின்லாம் ஆசையோடு இருக்கிறவங்க, நம்பிக்கைகளோடு இருக்கிறவங்க, நிறைய பொறுப்புகள் இருக்குது அவங்களுக்கு.